ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனுக்கு பிணை வழங்கி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 100,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 1,000,000 ரூபாய் பெறுமதியான இரு சரீர பிணையிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினத்தில் புத்தளம் பகுதியிலுள்ள இடம்பெயர்ந்த மக்களை அரச பேருந்துகள் ஊடாக மன்னார் பகுதிக்கு அழைத்துச் சென்று வாக்களிக்க வைத்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த அக்டோபர் 19 குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ரிசாட் பதியுதீனை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரிசாட் பதியுதீன் பிணை கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு கடந்த 13 நிராகரிக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.